வணக்கம். டிடிடிவி இரவு நேர பிரதான செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன். செய்தி தொகுப்பு ரஞ்சித். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் தேவைகள் இன்னமும் பூர்ணப்படுத்தப்பட முடியாத நிலைமையே காணப்படுகின்றன. காணாமல் போனவர்களது உறவினர்கள் தலைநகர் கொழும்பில் பாரியார்ப்பாட்டம். இலங்கை கனடாவுக்கு இடையிலான விமான சேவைக்கு அமைச்சரவை இணக்கம். உக்ரைன் ஜனாதிபதியின் இணையதளத்தின் மீது சைபர் தாக்குதல். ஐபிஎல் தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டி ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஆயுத வழிமுறை ஊடாகவே தமிழர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் என்ற நிலை 2009 மே வரை நீடித்ததன் காரணமாகவே நமது மக்கள் விலை மதிக்க முடியாத உயிர்களையும் சொத்துக்களையும் இழக்க நேர்ந்தது. இந்த நிலையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினராகிய நாம் ஜனநாயக வழிமுறைகளுக்கு ஊடாகவே நமது மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பதை நீண்டகாலமாக வலியுறுத்தி வருகின்றோம் என செயலாளர் நாயகன் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். தும்பளை கலப்பனாவித்த பகுதியில் நடைபெற்ற மக்களுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசியல் தலைமைகள் அகிம்சை வழியில் போராட்டங்களை முன்னெடுத்து அதனூடாக நமது மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையுடன் பல்வேறு காலகட்டங்களில் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். ஆனாலும் அவை அந்தந்த காலங்களில் பொய்த்து போனதின் காரணமாக தமிழர்களுக்கான தீர்வு என்பது ஆயுத போராட்டத்தின் ஊடாகவே சாத்தியமாகும் என்பதை உணர்ந்து கொண்ட தமிழ் இளைஞர்கள் ஆயுத வழிமுறை போராட்டத்தை தேர்வு செய்தனர். ஒரு காலகட்டத்தில் ஆயுத போராட்டத்தின் தேவை இருந்து வந்த போதிலும் 1987 ஏற்படுத்தப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்துடன் ஆயுத போராட்டம் முற்று பெற்று அந்த ஒப்பந்தத்தினூடான 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கவே வேண்டும். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை நழுவவிட்டு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்த ஆயுத போராட்டம் 2009 மே வரை நீடித்தது. இந்த போராட்டம் முள்ளிவாய்க்காலில் முற்றுப்பெறும் வரையில் எமது இனம் அளவிட முடியாத உயிர்களையும் உடைமைகளையும் இழந்து நிற்கதியாக வேண்டிய துர்ப்பாக்கியத்துக்கு முகம் கொடுக்க வேண்டியதாயிற்று. எனவே மக்களின் தேவைகள் குறிப்பாக வீடமைப்பு, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் யாவும் நிவர்த்தி செய்யப்பட்டு மக்கள் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் வாழக்கூடியதான சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியமானது எனவும் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது. காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் 25 சிவில் அமைப்புகள் இணைந்து கொழும்பில் இன்று பாரிய ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை நடத்தினர். காணாமல் போனவர்கள் தொடர்பான தகவல்களை விரைந்து வெளிப்படுத்தி அவர்களது உறவினர்களுக்கு நீதியை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி, வெளிவிவகார அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கான மகஜர்களும் கையளிக்கப்பட்டன. அதன் பின்னர் ஜனாதிபதி செயலகத்திலும் பிரதமர் அலுவலகத்திலும் வெளிவிவகார அமைச்சரும் மகஜர்கள் கையளிக்கப்பட்டன. இறுதி யுத்தத்தின் போது படையினரிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகள் குறித்த உண்மை நிலையை வெளிப்படுத்துமாறு வடக்கு கிழக்கின் 5 மாகாணங்களில் 2 மாதங்களை கடந்து மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் அரசாங்க தரப்பிலிருந்து இதுவரை எவ்விதமான தீர்க்கமான பதிலும் வழங்கப்படாத நிலையில் அரசாங்கம் உரிய பதிலை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகத்தை விரைந்து செயற்படுத்துமாறும் வலியுறுத்தப்பட்டு இந்த ஆர்ப்பாட்ட பேரணி நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்தோர் மற்றும் மீள்குடியேற்றப்பட்டவர்களின் பிரச்சனைகளை ஆராய்வதற்கான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் பி.பி. அபேகோன் தலைமையில் நடைபெற்றது. ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் அந்த பிரதேச மக்கள் சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருந்தால் அவற்றை எவ்வாறு தீர்ப்பது என்பது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருந்தது. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமையவாகவே விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதுடன் இந்த பிரச்சனைகள் குறித்த அறிக்கை 1 காலத்தினுள் வழங்கப்படல் வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மன்னார் மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள், முஸ்லிம் பிரதிநிதிகள் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட வனவள பாதுகாப்பு திணைக்கள அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பாலக்காட்டு சந்தியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் மாணவன் ஒருவன் இஸ்தலத்தில் உயிரிழந்ததை அடுத்து அந்த பகுதியில் பெரும் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. வேலனையில் இருந்து ஊர்காவத்துறை நோக்கி பயணித்த தனியார் பஸ் வண்டியை பாலக்காட்டு சந்தியில் வைத்து துவிச்சக்கர வண்டியில் சென்ற மாணவன் மீது மோதியுள்ளது. இதன்போது மெலிஞ்சி முனியைச் சேர்ந்த 16 வயதுடைய ஜெயக்குமார் அகிலன் என்ற மாணவனை சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார்.
இதனையடுத்து அந்த பகுதியில் ஒன்று திரண்ட மக்கள் குறித்த பஸ் வண்டியை அடித்து நொறுக்கியுள்ளனர். இதனால் அந்த பகுதி பெரும் கலவரம் அடைந்துமேனால் பதற்றமான சூழ்நிலை உருவாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பஸ் சாரதி தப்பியோடிய நிலையில் போலீசார் சாரதியை கைது செய்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் நாமே என உரிமை கோரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நமது மக்களுக்கு இதுவரையில் எதனை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாவட்ட மேலதிக நிர்வாக செயலாளர் ஐயாத்துறை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடமராட்சி புலோலி மத்தி அவ்வொல்லை பகுதி மக்களுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2015 நடைபெற்ற தேர்தல்களின் போது ஆட்சி மாற்றத்தினூடாகவே காணி விடுவிப்பு, மேல்குடியேற்றம், தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை, காணாமலாக்கப்பட்டவர்களது நிலைமைகள் தொடர்பில் பொறுப்பு கூறுதல் உள்ளிட்ட விடயங்களுக்கு சரியான தீர்வுகளை பெற்றுத்தர முடியும் என வாக்குறுதி அளித்து மக்களின் வாக்குகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அபகரித்திருந்தனர். அவ்வாறு மக்களின் வாக்குகளை அபகரித்த கூட்டமைப்பினரால் இதுவரையில் எவ்விதமான தீர்வுகளையும் பெற்றுக் கொடுக்க முடியாத நிலையை காணப்படுகிறது. வடக்கு மாகாண சபையின் அதிகாரங்களையும் மத்திய அரசாங்கத்தின் பூரண அனுசரணையையும் கொண்டுள்ள கூட்டமைப்பினர் மக்களுக்காகவும் பிரதேசங்களின் அபிவிருத்திகளுக்காகவும் பல்வேறு விடயங்களை முன்னெடுக்கக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கின்ற போதிலும் அவற்றை முன்னெடுக்க முடியாத நிலையில் மக்கள் மீதான அக்கறையும் செயற்திட்டங்களை செயற்படுத்த திராணியற்றவர்களாகவும் இருக்கின்றனர் என்றும் சுட்டிக்காட்டினார். இதனிடையே மக்கள் நலன் சார்ந்த உழைக்கும் அரசியல் பிரதிநிதிகளை மக்கள் எதிர்காலத்தில் தெரிவு செய்ய வேண்டியது அவசியமானது. அவ்வாறான தெரிவுகளின் ஊடாகவே பிரதேசத்தின் அபிவிருத்திகளை மட்டுமன்றி மக்களின் வாழ்வியலை முன்னேற்றம் செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன்போது கட்சியின் செயலாளர் நாயகன் டக்ளஸ் தேவானந்தா, கட்சியின் பருத்தித்துறை நகர நிர்வாக செயலாளர் அந்தோணிப்பிள்ளை, பிரான்சிஸ் ரத்னகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காவிடன் எதிர்வரும் 22 பின்னர் முன்னறிவித்தல் இன்றி பணி புறக்கணிப்பில் ஈடுபட இருப்பதாக பெட்ரோலிய தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. குறித்த தொழிற்சங்கத்தின் இணைப்பாளர் டிஜே ராஜகருணா இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். கடந்த 24 முன்னெடுக்கப்பட இருந்த பணி புறக்கணிப்பு பிரதமரின் செயலாளர் விடுத்த எழுத்துடான அறிவுறுத்தலுக்கு அமைய தற்காலிகமாக கைவிடப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கனடாவுக்கு இடையில் தடங்களற்ற விமான சேவையினை நடத்தும் நோக்கில் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமான் சிறிபாரடி சில்வாவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் முன்மொழியப்பட்டுள்ள விமான சேவை உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதற்கும் அதன் பின்னர் உடன்படிக்கையின் அம்சங்களை செயற்படுத்துவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வெளிநாடுகளில் வசிப்பவர்களில் அதிகமான இலங்கையர்கள் கனடாவில் வசித்து வருவதுடன் இலங்கைக்கும் கனடாவுக்கும் இடையில் எவ்வித விமான சேவை உடன்படிக்கைகளும் இதுவரை கைச்சாத்திடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ் மணத்தடி பகுதியில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் 8 கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2012 இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று யாழ் நீதிவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிவான் எஸ் சதீஸ்கரன் இவ்வுத்தரவை பிறப்பித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் 8 கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் முதலாம், இரண்டாம் மற்றும் 8 குற்றவாளிகளுக்கு 3 கால கடூழிய சிறை தண்டனையும் ஏனையோருக்கு 1 கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இதேவேளை குறித்த வாள்வெட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்தவருக்கு 8 தலா 50,000 இழப்பீடாக செலுத்த வேண்டும் என்றும் நீதிவான் சதீஸ்கரன் உத்தரவிட்டுள்ளார். காலம் சென்ற அமரர் ராஜரத்னத்தின் பூத உடலுக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா இறுதி அஞ்சலி செலுத்தினார். யாழ்ப்பாணம் நெல்லூரில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்தில் பூத உடல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் டக்ளஸ் தேவானந்தா அங்கு சென்று இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். அத்துடன் அன்னாரது பிரிவால் துயரற்றிருக்கும் குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் ஆறுதலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டார். தீவகம் வேலனையை பிறப்பிடமாகவும் நெல்லூரை வசிப்பிடமாகவும் கொண்டுள்ள அமரர் ராஜரத்னம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியின் முன்னாள் அதிபர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமரர் ராஜரத்னம் நேற்றைய தினம் காலமாக இருந்த நிலையில் இறுதி கிரிஜைகள் நாளைய தினம் இடம்பெற உள்ளன. யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரர் திரு கலாநிதி ஜஸ்டின் ஞானப்பிரகாச மாண்டகையை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா மரியாதையை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஆயர் இல்லத்தில் மேற்படி சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது எமது சமூகம் தமது பாரம்பரியமாக கடைபிடித்து வரும் கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்கும் பொருட்டும் அதற்கு சமய தலைவர்கள் மற்றும் சமய நிறுவனங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் தொடர்பாகவும்
குறிப்பாக தமிழர் மரபில் அருகி வரும் கலைப்படைப்புகள் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் அழிந்து விடாமல் பாதுகாத்து கட்டியெழுப்பப்படல் வேண்டும். இதனிடையே நமது சமூகம் எதிர்கொண்டுள்ள சமூக விரோத செயல்கள் மற்றும் குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்தி அதனூடாக வருங்கால நமது சமூகத்தை சமூக பிறழ்வுகளில் இருந்து காப்பதற்கு இன்றைய இளைய சமூகத்தினருக்கு தேவையான விழிப்புணர்வுகளையும் அறிவுரைகளையும் வழங்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் விசேட கவனம் செலுத்தி ஆராயப்பட்டது. அத்துடன் மக்களின் காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகள் விடுதலை, மீள்குடியேற்றம், காணாமல் போக செய்யப்பட்டவர்களது நிலை தொடர்பான பொறுப்புக்கூறல், மக்கள் முன்னெடுத்து வருகின்ற போராட்டங்கள், கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, வீடமைப்பு வசதிகள், மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாகவும் இருவரும் கலந்துரையாடினர். இதன்போது கட்சியின் ஊடக செயலாளர் தோழர் ஸ்டாலின், கட்சியின் யாழ் மாவட்ட நிர்வாக செயலாளர் காவனா வேலுமயிலும் குகேந்திரன் உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் உடனிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை புகையிரத திணைக்களத்தின் பொறுப்பற்ற நடவடிக்கைகளே அண்மை காலமாக விபத்துகள் நடைபெறுவதற்கு காரணம் என வடக்கு மாகாண சுகாதார அமைச்சர் பானா சத்தியலிங்கம் குற்றம் சுமத்தியுள்ளார். வவுனியா புளியங்குளத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற புகையிரத விபத்தில் இரண்டு இளைஞர்கள் பலியாகியமை தொடர்பில் இன்றைய தினம் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், புகையிரத திணைக்களமானது பொறுப்பற்ற விதத்தில் தன்னுடைய பணிகளை அண்மை காலங்களில் முன்னெடுத்து வருகிறது. இதற்கு சிறந்த உதாரணம் ஓமந்தை விளாத்திக்குளம் புகையிரத கடவையை மூடியமையாகும். அத்துடன் வவுனியாவில் காணப்படும் பல கடவைகள் முறையாக நிர்மாணிக்கப்படவில்லை. தண்டவாளம் தரைமட்டத்துக்கு மேலாக வெளிக்கிளம்பிய நிலையில் காணப்படுவதால் பாதையை கெடுக்கும் வாகனங்கள் பாரிய சிரமத்தை எதிர்நோக்குகின்றன. புதூர் புளியங்குளம் வீதி கடவையில் காப்பாளரற்ற மின் சமிக்கை விளக்கு மட்டுமே காணப்படுவதால் பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த விடயத்தில் புகையிரத திணைக்களம் கூடிய கவனம் எடுத்து எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் பான சத்தியலிங்கம் மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி நகருக்கு அப்பால் உள்ள கிராம பகுதியொன்றில் இயங்கி வந்த விபச்சார நிலையம் போலீசாரால் இன்று மதியம் முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் நான்கு பெண்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த விபச்சார நிலையம் ஒன்று கிளிநொச்சியில் இயங்கி வருவதாக கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு கவனப்பிரதி போலீஸ் அதிபர் வெலிக்கண்ணுவுக்கு கிளிநொச்சி மாவட்ட ஊடகவியலாளர்களால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக இந்த முற்றுகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி நீதிவான் நீதிமன்றின் அனுமதியுடன் இந்த சுற்றிவளைப்பு நடத்தப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் போலீசார் ஒருவரை சிவில் உடையில் அனுப்பி உறுதிப்படுத்தியதன் பின்னர் போலீஸ் குழு வீட்டை முற்றுகையிட்டு நான்கு சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தி நாளை கிளிநொச்சி நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த இருப்பதாக போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபச்சார விடுதியானது கிளிநொச்சியில் பல மாத காலமாக இயங்கி வந்ததுடன் இதனை முடக்க முயற்சியில் கிளிநொச்சியில் உள்ள கல்வியலாளர்கள், பொது அமைப்புகள், ஊடகவியலாளர்கள் என பலர் ஒன்றிணைந்து பல நடவடிக்கைகளை எடுத்ததற்கான பரிசு என ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். புத்தளம் சின்னப்பாடு பிரதேசத்தில் 1 கிலோ 50 கிராம் கெரோயின் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடற்றொழிலில் ஈடுபடும் ஒருவரின் வீட்டிலிருந்து கெரோயின் இன்று அதிகாலை கைப்பற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி 1 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேகத்துக்குரியவர் புத்தளம் நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதனிடையே நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு வார காலத்துக்குள் மாத்திரம் சுமார் 200 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக பாரிய நீர்ப்பாசன குளங்களின் நீர்மட்டம் குறைவடைந்து வருவதால் சிறுபோக செய்கைகள் பாதிப்படைவதாக மட்டக்களப்பு மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் எஸ் சிவலிங்கம் தெரிவித்தார். குளங்களின் நீர்மட்டம் குறைவடைவதால் சிறுபோக நெற் செய்கைக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதுடன் இம்முறை சுமார் 70,000 ஏக்கரில் சிறுபோக நெற் செய்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உன்னிச்சை, உருகாமம், நவக்கிரி ஆகிய பாரிய குளங்கள் எனதும் புழுக்குணாவ, கடுக்காமுன, வாகனேரி உட்பட நடுத்தர மற்றும் சிறிய நீர்ப்பாசன குளங்கள் எனதும் நீர்மட்டம் வெகுவாக குறைவடைந்திருப்பதாகவும் பிரதி ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்பாலான விவசாய நிலங்களில் குளங்களின் நீரை நம்பியே சிறுபோக வேளாண்மை மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்ட பாதுகாப்பு தரப்பினரால் கண்காட்சி நிகழ்வு ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. பரம்காட்டுக்குள் புத்தி கூர்மை என்ற தொனி பொருளில் குறித்த தொழில்நுட்பம் சார் கண்காட்சி நடைபெற்றது. யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் கெட்டி ஆராய்ச்சி தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர், ராணுவ உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டதுடன் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள், பாடசாலை மாணவர்களும் குறித்த கண்காட்சியினை பார்வையிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
சிறிய வர்த்தக விளம்பர இடுபடியை தொடர்ந்து டிடியின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்.